त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ज्ञानभूमि यूट्यूब चैनल நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றேன். வள்ளுவம் காட்டுகின்ற பெருவழியிலே இந்த மனித சமுதாயம் சென்றால் சிறப்புடையதாக அமையும். வள்ளுவர் எடுத்துக்கொள்ளாத ஒரு துறையே இல்லை. எல்லா துறையிலும் தன்னுடைய 10 திருக்குறள் மூலமாக, அதிகாரங்கள் மூலமாக பல்வேறு சிந்தனைகளை மனித சமுதாயத்திற்கு வழங்கியுள்ளார்கள். வள்ளுவம் போன்ற ஒரு எளிமையான அர்த்தமுள்ள சமுதாய சிந்தனையுள்ள ஒரு நூல் கிடைப்பது அரிது. அந்த திருக்குறள் தமிழனுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்ப்பதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மக்கட்பேறு என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் ஏழு எட்டு ஆகிய இரண்டு திருக்குறளை நாம் பார்ப்போம். தந்தை மகக்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். ஒரு தந்தை தன் மகனை சான்றோனாக வளர்த்தெடுத்து பெரிய அறிஞர்கள் கூடியிருக்கின்ற அவையிலே அந்த மகனானவன் தன்னுடைய திறமையை சான்றாண்மையை எல்லோரும் புகழும் வண்ணம் அவையிலே முன்னிலைப்படுத்தி எல்லோராலும் புகழப்படுகின்ற ஒரு அற்புதமான வாழ்வியலை அமைத்து கொடுப்பது தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது. அவையத்து முந்தி இருப்பச் செயல். அந்த முன்னிலை பெற்ற மகனாக அந்த சூழ்நிலையை உருவாக்கி நன்மக்கட்பேரை நல்ல ஒரு சான்றோனை உருவாக்கி கொடுக்கின்ற மிகப்பெரிய கடமை தந்தைக்கு இருக்கிறது. அப்பொழுதுதான் தந்தை அந்த சபையிலே மற்றவர்களால் போற்றப்படுகிறார். இப்படி ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்த தந்தை இவன் என்று சான்றோர்கள் புகழுவார்கள். அந்த புகழ்ச்சிதான் அவனுக்கு நீங்காத செல்வமாக விளங்குகிறது. அடுத்ததாக தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஒரு சான்றோன் ஒரு சான்றாண்மை பொருந்திய மகனை பெற்றெடுத்துகின்றது மூலமாக அவனும் அவனுடைய குலமும் அவனுடைய சந்ததியும் சந்தோஷம் அடைவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் அந்த அவனை சார்ந்துள்ள சமுதாயம் அவன் சார்ந்துள்ள இனம் சார்ந்துள்ள நாடு எல்லாமே சிறப்படைகிறது. மண்ணுயிர் அனைத்தும் பெருமை பெறுகிறது. நல்ல சான்றோனை பெற்ற தந்தையின் மூலமாக நல்ல சான்றோன்மையை உலகிற்கு தந்த சிறப்பின் காரணமாக மண்ணுயிர் அனைத்தும் ஆனந்தமடைகிறது, சந்தோஷமடைகிறது. நல்ல சான்றோன்மை பொருந்திய மகனை இந்த பூவுலவிற்கு தருவதன் மூலமாக இந்த மனித சமுதாயம் மேன்மையுறுகிறது, சிறப்படைகிறது என்பதையும் திருவள்ளுவர் இங்கே வலியுறுத்தி கூறுகிறார்கள். இன்றைக்கு நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற முறை, நாம் கல்வி புகற்றுகின்ற முறை, நாம் குழந்தைகளுடைய பண்பாடு கலாச்சார சிந்தனைகளை தருகின்ற விதம் எல்லாமே மாறுபட்டு போய்விட்டது. நல்ல படிப்பு படிக்க வைக்கின்றோம் என்றால் நல்ல சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியம்தான். நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். ஆனால் அவன் நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நல்ல சிந்தனையாளனாக இருக்க வேண்டும், உயர்ந்த அனுபவங்களை கொண்ட மகனாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது படிக்கணும், எப்படியாவது செல்வ சுகத்தை சேர்க்க வேண்டும் என்ற லட்சியத்தை தவிர தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல குழந்தைகளை ஈன்றெடுத்த பெருமை வேண்டும் என்ற சிறப்பு குறைந்து வருகிறது. இதெல்லாம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு.
இந்த மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் குறிப்பிடுகின்ற அந்த உயர்ந்த நெறியோடு வாழுகின்ற வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களால் இந்த பூமி சிறப்படையும், இயற்கை சிறப்படையும், நம்ம தர்மம் செழித்து வாழும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.